ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம மொத்தம் இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே கேஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு கேமோட வந்திருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த கேம் என்ன கேமு, என்ன மாதிரியான கேம் பிளே இதில் இருக்கும், என்ன டைப்பு, ஸோ இதில் ஸ்டோரி என்ன, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கேம் பிளே விளையாடும் போது வந்து சொல்கிறேங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கேரக்டர் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸ்கின் டூன் ரொம்ப ஜொலிக்கிறானே, வேணாம் நம்ம இந்த கலரில் இருக்கட்டும். ஆறு நல்லா தான் இருக்குது. என்னடா இது? ஓகே, பின்னல் பின்னியம் போட்டுக்கிறான், தலையில் ஏதோ ரவுண்டெல்லாம் வைக்கிறாங்க. என்னங்க இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது? குடும்பி நல்லா இல்லை, இதுவும் நல்லா இல்லை. என்னதுரா, தலைமலை ஏதோ முளைச்சி வந்திருக்கு, இதுவும் நல்லா இல்லை. பாதி தலை, இதுவும் நல்லா இல்லை. எக்கச்சக்கமாக ஹேர் ஸ்டைல் கொடுப்பான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. நமக்கு ரெண்டாவது ஹேர் ஸ்டைலே நல்லாயிருக்கு. சரி ஓகே, இது வேணாம், இது நல்லா இல்லை. அது ஒரு பக்கம் கண்ணு மூடிக்கிட்டு இருந்ததில்ல, நம்ம அதையே வச்சுக்கலாம், அதுவே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வேணாம், ஒத்த கண்ணை மாதிரியே இருப்போங்க. ஓகே, ஸோ இது நல்லா தான் இருக்குது, நம்ம இதையே வச்சுக்கலாம். ஓகேவா? இது காமெடியாக தான் இருக்குது. அப்படி வேற லெவல் இருக்குது. ஒன்று ஒன்றும் எச்சக்கமான தாடி கொடுத்துருக்கானுங்க இதில். இது நம்ம ஆர்க்கில் வரும், ஸோ அதே மாதிரி இருக்குது. ஆனால் இது வேணாம். ஓகே, இது கொஞ்சம் ஆச்சு ஆகலை. தலை ஹேர் ஸ்டைலை மாற்றி தான் ஆகணும் நினைக்கிறேன். சரி ஓகே, இது கொஞ்சம் மேட்ச் ஆகிடுச்சு, நம்ம இதே வச்சுக்கலாம். ஹேரோட கலர் தானே, கலர் ஓகே, இந்த கலரில் இருக்கோம். ப்ளோன்ஸ் இந்த கலரில் இருக்கட்டும். ஓகே, நம்ம நேம் வச்சிடலாம், வழக்கம் போல் நம்ம நேமே வச்சுருவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லோடிங் கொஞ்சம் லேட்டாக ஆகும், ஓகேங்களா? அதை கொஞ்சம் நேரம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டை வந்து க்ரியேட் பண்ணும். ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேர்ல்டு ஒன்று கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு மைண்ட் கிராஃப்ட் வந்து கான்செப்ட் தாங்க, ஓகேங்களா? யார் வந்து ப்ளே பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு தனி வேர்ல்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி மாறி மாறி போயிட்டுருக்கோம். ஓகே, எடுத்த உடனே பறந்து வரமோ? இதான் நம்மளா பரவாயில்ல கைஸ், நம்மளை ஏதோ ஒரு காக்கா மாதிரி ஏதோ ஒரு உயிரினம் வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் ஆக்சுவலி இது காக்கா மாதிரியும் தெரியல, எது மாதிரியும் தெரியல. ஆனால் இந்த கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கேமோட ப்ளஸ்ஸே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாஸ் மிசாலேஜை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம் கைஸ், ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு வைக்கிங்காக வந்து ப்ளே பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோவாகவும் ப்ளே பண்ணலாம், மல்டி பிளேயராகவும் ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவும் இருக்குது, பிவிபி இருக்குது. ஸோ பிவிபி வந்து பார்த்திங்கன்னா ரஸ்ட்டுன்னு ஒரு கேம் இருக்கும் தெரியுங்களா? ஸோ கிட்டத்தட்ட அதோட கான்செப்ட் மாதிரி இருக்கும். ஓகே, நம்மளை தீனு வந்து போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், போதுன்னு தீனு வந்து போட்டுருச்சு, நம்ம இங்கே வந்தாச்சு கைஸ். இந்த காக்கா ஒவ்வொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்தோம்னு வச்சுங்களா, அதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கும். ஸோ அந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணுறது அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னடா இது, ஹெல்மெட் மறுபடியுமா? சரிடா சரிடா, கிளம்பு. ஏ மேப்பு ஓகே, நல்லாயிருக்கு. ஏ அப்போ எவ்வளோ பெரிய மேப்பு, இன்னும் போது நம்ம உடம்புல ஏதோ சொட்டிக்கிட்டே இருக்கே. சரி ரைட் ஓகே. ஆ கைஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் கைஸ், அது அப்புறம் இதில் வந்து என்ன கேம் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இருக்கும். ஆர்க்கு சார் ரெஸ்ட்டு, ஸோ அதெல்லாம் மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து லூட் எடுத்துக்கணும். இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பயோம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பயோம்ஸுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாலாம் ஓடியெல்லாம் போக முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சில பொருட்களை கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கடல் தாண்டி போகணும் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு ஷிப்பு தேவை. நம்மளுக்கு ஷிப் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கடல் தாண்டி போயிட்டு ஸோ அங்கே இருக்க பயோமிக்கெல்லாம் போயிட்டு நம்ம விசிட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பாஸஸ் இருக்கானுங்க கைஸ், ஓகேங்களா? ஸோ அஞ்சு பாஸும் பார்த்தீங்கன்னா சாதாரணம் கிடையாது, எல்லாமே ஓபி லெவல் பயங்கரமாக இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பாஸஸ் இருப்பானுங்க, அவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபீட் பண்ணணும். ஸோ அவனுங்களை ஒவ்வொரு வாட்டி டிஃபீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு பொருட்கள் வந்து அன்லாக் ஆகும். இந்த கேம் வந்து எப்படி லெவல் அப்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் வந்து நம்ம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து ஓடுற பவர் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து லூட் எடுத்துக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு லூட் எடுக்கிற பவர் அதிகமாக இருக்கும். நம்ம மரம் வெட்டிக்கிட்டே இருந்தால் நம்ம மரம் வெட்டுற பவர் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான கான்செப்ட் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட்பாரு அது மாதிரிலாம் தனியாக கிடையாது, ஆனால் ஃபுட்டு சாப்பிட்ணும். ஸோ ஃபுட்டு சாப்பிட்லாம் வந்து டைரெக்டாக ஹெல்த்தே குறையுங்க, ஓகேங்களா? இந்த கேமோட மெயினே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? நம்ம ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இப்போ திடீர்னு ஒரு லெவல் ஏறிச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் கைஸ் எல்லா வாட்டியும் ஏறும், ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி விஷயங்கள் ஏறும். ஓகே, இவனை ஒருத்த வந்துட்டான், இருங்க வரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய க்ரீச்சர்ஸ் வந்து வருங்க கைஸுங்களா, இவனுக்கெல்லாம் பல்கு பல்குன்னு வாயிலே குத்தணும். அவனுக்கு நம்ம நல்லா அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சாவு, ஓகே, ஏதோ ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம டார்ச்சை வந்து கிராஃப்ட் பண்ணலாம் போல், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய பழம் இருக்குது, அந்த பழத்தெல்லாம் புரிச்சிக்கலாம். ஆ, வந்துருச்சு பாருங்க காக்கா. ஒவ்வொரு விஷயம் இது மாதிரி வரும்போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓடிப்போ 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 ஓடிப்போ. சரிடா, எனக்கு தெரியண்டா, போடா இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வாட்டி விளாண்டு பார்த்துட்டேன் நான். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்க் ஸ்டைலில் தான் கைஸ், குச்ச குத்து குத்துன்னு குத்தி நம்ம வந்து கட்டையை எடுக்கணும். நல்லா இருக்குல்ல, ஸ்டாமினா இல்லை. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ ஏதாச்சும் அன்லாக் ஆயிருக்கா? டாப் பண்ணிட்டா அன்லாக் ஆயிருக்கு. அதுக்கு ஒன்றும் வுட்டு தேவைப்படுது. சரி, ஓகே, இருங்க, வுட்டு நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம். கல், ஓகே, கல் எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஸ்டோன் ஆக்ஸ் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அயன் ஆக்ஸு, காப்பர் ஆக்ஸு, ஒவ்வொரு வாட்டி பாஸ்லாம் கில் பண்ணும்போது நம்ம வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருப்போம். பார்ப்போம் இது போக போக எப்படி போக போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். ஓகேவா? இது ஆனால் ஒரு சூப்பரான ஒரு சர்வேல் கேம்ங்க தான் கேஸ், ஓகேங்களா? இது இது கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினச்சிட வேணாம், இது வேறு லெவலான ஒரு கேம். இது வந்துட்டாங்க, வாங்க வாங்க, கையால் அடி பண்ணா உங்களெல்லாம். டேய் டேய் டேய், எங்கடா வர்ற? டேய், எங்கடா வர்ற? இறா வரேன், இறா வரேன். அவ்வளோ பெரிய ஆளாடா நீ, சாவு குடு. ஓகே கைஸ், இருங்க வரேன். நம்ம வந்து சில பொருட்கள்லாம் இப்போ வந்து செய்ய ஆரம்பிப்போம். நமக்கு இப்போ என்ன செய்யலாம்? ஹேமர்லாம் வேணாம், டார்ச் ஆல்ரெடி இருக்குது. ஆறு கட்டை வேணுமா? நம்மள்கிட்ட நாலு கட்டை தான் இருக்குது. ஓகே, இருங்க, இன்னும் ரெண்டு கட்டையை எங்கேயாச்சும் போயிட்டு பொறுக்கிட்டு வருவோம். நம்ம இதில் வீடும் கட்டணும் கைஸ், வீடெல்லாம் கட்டி ஆகணும். எல்லாம் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஸ்டாமினா அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஆகும். கல், இந்த மாதிரி கட்டையை தான் உடைக்கணுமா? அது இல்லாமல் விலங்குகள்லாம் வேட்டையாடி கூட சாப்பிட்லாம். இந்த கட்டையை உடைப்போம். ஆனால் இதெல்லாம் உடைக்கிறது ரொம்ப நேரம் ஆகுது கைஸ், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன கடிச்சிடுச்சா கட்டை? ஆறு கட்டை கடிச்சிச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சு வச்சுக்கலாம், ஆப்ஸ் எடுத்து வச்சு. இப்போ நம்ம போயிட்டு எதையாச்சும் வேட்டையாடுவோமா? இப்போ வேட்டையாடினா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கிடைக்கும். டக்கு 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 டக்குன்னு இந்த தடவை இந்த வாட்டி ஸ்பீடாகவே இருட்டாயிடுச்சு. ஐயோ, ஏதோ ஒன்று விடுது. ஐயோ, என்ன போச்சு? ஓகே கைஸ், இருக்கு, அப்படியே ஸ்ட்ரென்த்துலேயே போயிட்டு அந்த பண்ணியை போயிட்டு வேட்டையாடுவோம். முடிச்சுட்டாச்சு, வேலை செய்யல, சம்பவம் பண்ணி விட்டாம. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மீட் கிடைக்கும். சோ அந்த மீட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து இப்போ குக் பண்ண முடியாது. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லெவல் ஏறினா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்லாம் நம்ம வந்து குக் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ இதில் கேம்ப் ஃபயர் அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது தான் ஒவ்வொரு விஷயம் அன்லாக் ஆகும். இருங்க, அந்த காக்கா வந்துருச்சு. ஹெல் வாரியர் சொல்லுங்க. டெம்பரேச்சர் டாப் ஆகிட்டுருக்கு, பிம்பி கோல்டு, ஸ்டாமினாலாம் இதுவாகாதுன்னு சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க, நைட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாமினாலாம் பொறுமையாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரி, ஓகே கைஸ், நம்ம இதே இடத்துல இருந்தாலும் வச்சுக்கலாம், இன்னும் வேலைக்காகுது. நம்ம இந்த இடத்த விட்டு கொஞ்சோண்டு லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ பகலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து சேர்ந்துட்டோம். என்ன பண்ணுறது?
அப்படியே தேடிக்கிட்டே போவோம். ஏதாச்சும் விசித்திரமான உயிரினங்கள் வந்துச்சுன்னா அதை அடித்தா நம்மளுக்கு கொஞ்சம் பவர் ஏறும். ஓகே, பெருசாக எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல. இருட்டில் இந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு வேளை நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் வந்திருக்கிறதுனால இவ்வளோ அமைதியாக இருக்கா? நான் ஆஃப் ரெக்கார்டில் வந்து விளாடும் போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. அச்சுச்சோ, ஆனால் இந்த கேமை வந்து நான் ஸ்டார்டிங்கில் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது, போர் அடிக்கும் அப்படின்னு தான் கைஸ் நினச்சேன். ஓகேங்களா? ஸோ நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் நேரம் விளாண்ட பார்த்தும்போது தான் தெரியுது இந்த கேம் எந்த அளவுக்கு ஒரு ஓபி லெவல் கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூப் சேனலில் போய்ட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவலில் இருக்குது இதில் எக்க, இதெல்லாம் இப்போதைக்கு உடைக்க முடியாது அளவுக்குலாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ வீடு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். இல்லை வீடு தானே அது, என்னன்னு தெரில. நைட்டில் வேறு நம்ம ஆட்கள் எவ்வளோ நேரம் நைட்டாக இருக்கும் வர தெரில. இப்போ கோல்டாக இருக்க மாதிரி காட்டுது. ஐ திங்க் அது வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எவனாச்சும் உள்ளே இந்த வந்துட இந்திர போகிறோம். சூப்பராக இருக்குது கேஸ், வீடு தான் சூப்பர். ஆனால் உடஞ்சி போன வீடாக இருக்குது. இதுக்குள்ளே ஏதாச்சும் பொருட்கள் இருக்குமா? எதுவுமே இல்லையா? ஏ என்னடா இது, ஒன்றுமே இல்லையா இந்த வீட்டில்? ஸோ சார், ஏன்னா இந்த வீட்டையும் நம்ம ஆக்கியபை பண்ணிக்கலாமா? ஆனால் இந்த கேமில் வர ஃபிசிக்ஸ்லாம் வர இருக்குங்க சுகிங்களா. நம்ம சன் ஆஃப் ஃபாரஸ்ட் விளாண்டோம் பார்த்தீங்களா, அது எப்படி அந்த காலம்லாம் முட்டு கொடுத்து அந்த பில்டிங்கை வந்து ஸ்ட்ராங்காகும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க. ஒய்யோ என்ன கேஸ், வந்துட்டான். வாங்கு வாங்கு, ஓடாத ஓடாத ஓடாத, செம்மட்டி அடிப்பேன், ஓடாத. பேசிட்டு இருக்கும்போது வரையா நீ? வாங்கடா டே 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 டே, இங்கடா ஓடுற, இங்கடா ஓடுற. நெருப்பு இருந்தோடனே பயம் வந்துடுது அவனுக்கு. இல்லடா ஸ்டாமினா இல்லைடா, எனக்கு ஸ்டாமினா வந்துட்டு ஓடிட்டியா? ஓடு ஓடு, நம்ம கிட்ட நெருப்பை பார்த்தோம் பயந்து ஓடுறான்னு நினைக்கிறேன். இப்போ நெருப்பெல்லாம் வந்து நம்மளை வச்சு செய்வான் அவன் ஒர்க் பெஞ்சு. இப்படிதான் சீனுமா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர். நீட்டு இது பண்ணுறதுக்கு 10 wood தேவையா? சரி இருங்க, நம்ம 10 wood வந்து நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் எனக்கு இப்போ தெரியாமையே போச்சுப்பா. எனக்கு கேம்ப் ஃபயர் எங்கேயாச்சும் வச்சிடலாமே. கேம்ப் ஃபயர் விற்கிற இடம் எங்கே இருக்குது? ஏ காக்கா ஓடி போய்டு ஒழுங்கா, நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க இந்த இடத்துல வந்து. எங்கடா விற்கிறது கேம்ப் ஃபயர் அதான் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல வீடு கட்டத்தெல்லாம் வேஸ்ட்டு. நான் போயிட்டு ஒரு தனியாக ஒரு நல்ல இடத்துல போய்ட்டு வீடு கட்டுறேன். இந்த இடம் அப்படியே வீணாக போட்டோம். ஒரு சமமான பகுதி கிடச்சிச்சின்னா அந்த இடத்துல நம்ம வீடு கட்டிக்கலாம். சரி, இந்த சைடு நம்ம சுற்றுவோம். நிறைய விலங்குகள்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ணோம். இதில் நம்ம நேரமும் கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் சுற்றிகிட்ருக்கு. சரிங்க, நம்ம இந்த சைடு வந்துட்டு இந்த சைடு ஏதோ ஒரு பெரிய ஆறு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது. சூப்பரு. ஆ வந்துட்டான் பாருங்கள், எவனோ ஒருத்தன் இருக்கு, அவனை போட்டு தள்ளிடலாம். ஓடுற ஓடு ஓடு, அலோ மலே அடி, ஹெட் ஷாட். ஓகே, இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வீட்டை நம்ம வந்து ஆக்கியபை பண்ணிக்கலாமா? இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் இருக்குது. என்ன இருக்கு கைஸ்? யாரோ இருக்கு கைஸ், 17 யாரோ. ஐயோ என்ன செத்துட்டேன். ஓ மை காட், எப்பரா செத்த? நான் ட்ராப் வச்சிட்டானுங்களா நான்? ஒருவேளை ட்ராப் எதா இருக்குமா, இல்லை வந்து ஹெல்த் என்ன குறைஞ்சிக்கிட்டே இருந்ததா? அட்டா கடவுளே, ஆப்பில் இப்போ நான் எங்கே செத்துருக்கேன்? இந்த இடத்துல செத்துருக்கேனா? அவ்வளோ தூரம் போடுமா கைஸ் நம்ம இப்போது? ஐயோ ஏ காக்கா, அவன் வந்துட்டான்டா. இறா இறா இறா, அவன் வந்துட்டான்டா என்னை அடிக்கிறதுக்கு. நீ வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்க. சாவு சாவு தான்டா. அங்கே எத்தனை நல்ல நல்ல ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிது, எல்லாம் போச்சுடு. ரைட் ஓகே, அப்படியே பொறுமையாக இப்போ நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னோடய டெத் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். வரும்போது பார்த்தீங்கன்னா சில சம்பவங்களும் நடந்தது. ஆ வெளிச்சத்தில் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மோஷன் பிளர்லாம் வேறு ஆயிருக்கு. ஓகே டோர்க், ஐயோ பண்ணி வந்து அட்டாக் பண்ணுமோ? டேய் அடோ பாவி டேய், இப்போ தான் நான் அங்கேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். கூட்டு வந்தாங்க என்னோட ஃபர்ஸ்ட் லூட் எல்லாம் போயிடும்னு நினைக்கிறேன். இப்போ ஹெல்த் நல்லா தான் இருந்துச்சு, அப்புறமேட்டு ஏன் சம்பவமாச்சு?
அப்படியே நம்ம ஓடுவோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் தான் சரியான சம்பவம் நடந்துடுச்சு. ஏய், எனக்கு இனி ஒரு வீடு கட்டலான்னு பார்த்தேன், வீடு கட்டக்கூட முடியல. மர்ஷும் ஏதோ கிடச்சிருக்கு. மர்ஷும் நியூ ஐட்டம் ஆடட். மர்ஷும்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. ஆ, வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். இரா இரா, ஸ்டாமினா ஏர்டெண்ட் ஆகணும். உலகிறான். வாங்க 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 வாங்க. தம்ம தம் இரா இரா இரா, ரெசின் கொடுத்துருப்படா, ரெசின் கொடுத்துருப்படா. அவ்வளோதான்டா, எப்படியோ செத்துருவோம்னு நினச்சேன். ரெசினுங்கடா. ஓகே, ரெண்டு டெத் லொக்கேஷனும் அங்கேயே தான் இருக்கு. அப்படியே போ, இப்படி தான் போகணுமா? நல்ல இடமா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன், கடைசியில் வச்சு செய்து. இந்த சைடு ஏதோ ஒரு வித்தியாசமாக ஒரு கலர் சிம்பிள் மாதிரி இருக்குன்னு தெரியல. அதான் பாஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது பாஸு கிடையாது, மினி பாஸஸ் மாதிரி அதான் வருவானுங்க. பாஸ்லாம் பயங்கரமாக இருப்பானுங்க. இருக்க நம்ம லெவல்லாம் அவன் கிட்ட கூட போக முடியாது கேஸ். ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்டிங் இதெல்லாம் என்னோடய கை வண்ணம் தான். கட்ட தெரியாமல் கட்டி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதோ தான் இருக்கா? அடாச்சே, இதை தெரியாமல் நான் எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காது. இதுக்குள்ளே தான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம இதையே ஃபஸ்ட்டு எடுப்போம். இந்த வீட்டையே நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிடுவோங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு முக்கால்வாசி முடிஞ்சிருக்கு இந்த வீடு. ஓகே, எல்லாம் கிடச்சிருச்சு. ஆம்பர், ஓகே ஆம்பர் எதுக்காச்சும் யூஸ் ஆகும். இதுவும் எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஓகே, மறுபடியும் செத்துறவா? அஜ்ஜோ ஐயோ, மறுபடியும் இந்த சைடு ஏதோ புகை போட்டானுன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் இந்த சைடு உள்ளே வந்தாலே நான் டெத்தாக வரேன். ஆ, பார்த்தீங்களா? இதுக்குள்ளே ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. இருங்க இருங்க, தண்ணி 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 செத்துறாதரா டே. ஓகே, அந்த வீட்டுக்குள்ளே என்னது இது? ஓகே, புதுசாக ஏதா சில ஐட்டம்ஸ்லாம் நம்மளால் இப்போ கிராஃப்ட் பண்ண முடியும் போல. பிரிண்ட்டு, ஓகே சூப்பரு. பிரிண்ட் எடுத்தா நம்ம கத்திலாம் செய்ய முடியுமா? பர்ஃபெக்ட். என்னடா இதெல்லாம்? போடு போடு. என்னென்னமோ புது புது ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குதுங்க. ஓ, நம்ம நனைஞ்சு போயிட்டோம். சரிங்க, அப்படியே இந்த ஓரமாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். கடற்கரை ஒட்டில் வேற ஏதாச்சும் விசித்திர உயிரினங்கள் இருக்கா? எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு போனால் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல கேம்ப் ஃபயர்லாம் போட்டு இருந்துருக்குறான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல எதுவும் இல்லை. ஆ, மீன்லாம் சுற்றுதே. ஒரு நல்ல இடத்த ஒன்று ரெடி பண்ணுங்க. நம்மளுக்கு எந்த நல்ல இடம் தெரியலையே. இது கொஞ்சம்லாம் இந்த இடம்லாம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. இதெல்லாம் உடைக்க முடியுமா? ஒரு ஃப்ளாட் லொக்கேஷன் கிடச்சின்னு வச்சுக்கலாம். அதே இடத்துல வந்து நம்ம வீடு கட்டி நம்ம செட்டில் ஆகிடலாம். இந்த இடமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு நாள் பொம்மாவே சுற்றி நின்றுருக்கோம். ஓகே, இந்த இடம் இங்கே ஒரு வீடு இருக்குது. இருங்க, இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீட்டுக்குள்ளே எதா இருக்கா? ஏய், ஈ பறக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. இதுக்குள்ளே எவனாச்சும் சம்பவம் பண்ணி வச்சுருக்கானுங்களா? இப்போ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆ, சம்பவம் ஆகிவிட்டது. ஓடு 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 ஓடு. தண்ணி கூடு, தண்ணி கூடு, தண்ணி கூடு. பாய்சன். அடா பாவி, ஏற மாட்டியா? எழுத்து வரும் நாளே நாள்தான் கேசிருக்கு. அப்புறம் பழத்தை சாப்பிட்டு உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படியும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல இடம் கிடைக்கலனா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெட்ட வெளிச்சமா இல்லை, பட் பரவாயில்லன்னு தான் தோணுது. சரிங்க, ஐயோ என்னடா இவ்வளோ பேர் வரீங்க? ஐயோ, ஒரேடி அடிச்சு கொண்டானுங்க. ஸோ சட்டு என்னடா இப்படி இருக்குது?
ஏய் மறுபடியும் அவ்வளோ தூரம் லூட் எடுத்து தேடிக்கிட்டு வரேன்மா. நானு இருட்டில் எப்பட்றா போவேன்? நான் குளிர் உதறதா மேடா, அவனுக்கு ஸ்டாமினாலாம் வேகமாக ரீஜென்ரேட்டாக ஆகாது. இருட்டில் வேற நம்ம ஓடணும், அவங்க வேற நிறைய பேர் இருக்கானுங்க, எப்படி சமாளிக்க போறேனே தெரில. சரிங்க, அந்த சைடு போயிட்டு காட்டுறேன். நம்மளோட லூட்டுலாம் பரவாயில்ல கேஸ், அப்படியே தான் இருக்கு. ஆனால் நான் ஒன்று நைட்டில் போனோன்னா வேகமாக இது குறையுது. ஏ பண்ணி 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 அட்டா போடா, ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போ, வந்து கொண்டுடாதடா ப்ளீஸ்ரா. டே 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 டே, இப்போ தான்டா புதுசாக விளையாடிட்டு இருக்கேன். டேய் சவடிச்சிடாத சவடிச்சிடாத, நான் கொண்டுட்டேனா? பெரிய ஆள்ரா, என்கிட்டலாம் இப்படிலாம் சண்டைக்கு வரக்கூடாது சரியா? இந்த சைடு ஏதோ ஒன்று கப்னு காட்டுச்சு, என்னது எதையாவது விட்டுட்டு போகிறோன்னா? வீட்டில் ஒன்றும் தெரில, ஹெல்த்து ஏழே ஹெல்த்தாக இருக்குது. இன்னும் ஒரு முட்டு முட்டானா செத்துருவோன்னு நினைக்கிறேன். என்கிட்ட செடி வாங்கினானா, ஒரு வீடு கட்டுற வரைக்கும் நம்ம இப்படி தாங்க கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீடு கட்டணும். நான் இது வரைக்கும் விளாண்டவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளேயர் விளாண்ட தான் பார்த்துருக்கேன். சோலோவாக நம்ம விளாண்டுட்டு இருக்கோம். ஐயோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சோலோவாலாம் இது விளாட்றது. பாருங்கள், இன்ன வரைக்கும் நான் வீடு கட்டலை, சும்மா அடி வாங்கிட்டே இருக்கிறேன், சுற்றிக்கிட்டு இருக்கேன். இருங்க, என்னோட டெத் லொக்கேஷன் வந்து ஐயோ இந்த சைடு பண்ணியிருக்குது, நம்ம இப்படியே போயிடலாம். ஏழே ஹெல்த்து தான், ஹெல்த் இந்த டைமில் ஏறவே ஏறாது, அது ஒரு பிரச்சனை. நைட்டில் இப்படி ஒரு கடுப்பான விஷயங்கள் நடக்குது. அந்த சைடு ஏதோ முட்டை முட்டையாக வந்துட்டுருக்குது, என்னன்னு தெரியலையே. என்னது இது? ஓகே ரெசினா, இருங்க. ஃபைனலாக நம்ம ஃபயர் கேம்ப்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாமினாலாம் கொஞ்சம் வேகமாக ஏறும். அப்புறம் நம்ம இப்படி போனால் நம்மளோட லூட்ஸ்லாம் எடுத்துடலாம். சரி ஓகே, வாங்க போயிட்டு நம்ம லூட்ஸ்லாம் எடுப்போம். யூ ஃபீல் கோல்ட்? ஆமாடா தெரியும்டா, கோல்டாக தான்டா இருக்குது. இந்த மாதிரி ஒரு குளிர் காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேனே. அஜுஜோ பண்ணி வந்துருச்சு. ஏ போடா, ஏ சும்மா வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இப்போதான்டா வந்த அவ்வளோ தூரத்துல இருந்து ஒண்ணுகிட்டே இருக்கிறீங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா எனக்கு அந்த லூட் இப்போ வேணுமான்னு கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து லூட் அடிச்சுக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கேம் வந்து பார்த்து ஸ்டார்டிங்கில் இப்படி தாங்க வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம போக போக இது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போயிடும். நம்ம வந்து இந்த இடத்த வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் போய் பார்த்தேன். ஸோ பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு சரியாக இதில் கட்ட தெரில. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி கட்டுறதுன்னு நான் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு செகண்ட் எபிசோட்லேருந்து வேற லெவலில் வரலாங்க. ஓகேங்களா? சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆ ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் வீடியோ என்னால் போட முடியல கேஸ். ஓகேங்களா? ஸோ ஆர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி சம்பவங்கள் ஆயிடுச்சு, அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னால் ஆர்க் போட முடியல. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வருங்க. ஓகேங்களா? ஈவினிங் ஆர்க்னா இந்த கேம் காலையில் வரும். அதுக்கப்புறமேட்டு மைன்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே சண்டே மார்னிங் வந்து போடுற மாதிரி இருக்கும் கேஸ். ஓகேங்களா? சரி கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிரச்சனை மறக்காம சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஸ். பாய்.